அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு இன்றளவும் நிகழ்த்திட்டு தான் வருது. அதாவது முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவுல தோன்றி இந்த பொருளை இந்த உத்தரவு பட்டியில வைத்து பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்வாராம். அப்படி அவர்களும் அந்த பொருள் ஒன்றை வைத்து பூஜை செய்யும் பொழுது அந்த பொருளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன விதமான மாற்றத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு, மேலும் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி என்னென்ன நிகழ்த்திருக்காரு, இந்த கோவிலில் ஏன் இப்படி ஒரு ஆண்டவன் உத்தரவு பட்டி இருக்கு, இதனால மக்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையான விஷயமாக கண்டிப்பாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த சிவன்மலை கோவிலை பற்றி. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோவிலாகவும் இந்த கோவில் பார்க்கப்படுது. மேலும் இந்த தலத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அருள்வளித்து வராரு. மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளி அம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகப்பெருமான் குடியேறியதாகவும் அதனால்தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய பொழுது அங்கிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுது. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி பெரும் தவம் செய்த தலம் என்றும், வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடி கொண்டதாகவும் தல வரலாறில் சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இங்கு தவம் செய்திருக்கிறார். இவர் இங்குள்ள முருகனை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல முசுக்குந்தன் என்ற அரசன் தீராத நோயால் அவதிப்பட்ட நிலையில் இதற்கு பல மருந்துகள் உட்கொண்டாராம். அந்த மருந்துகளை உட்கொண்டுமே அவருக்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கௌதம மகாரிஷி முனிவரிடம் சென்று முசுக்குந்தன் தன் உடல் உபாதைகளை தீர்க்கும்படி வேண்டியிருக்கிறாரு. சிவன்மலை முருகனை வணங்கினால் உன் வியாதிகள் நீங்கும் என்றிருக்கிறாரு அந்த மகாரிஷி. முனிவர் கூறியது போலவே முசுக்குந்தன் சிவன்மலை முருகனை தரிசித்த பின்பு முசுக்குந்தனின் வியாதிகள் அனைத்தும் விலகியது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் எதிர்ப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத தலமாகவும் இந்த சிவன்மலை கோவில் சொல்லப்படுது. மேலும் இங்குள்ள நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து கூடிய விரைவில் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மலை
மேல் சுரலோக நாயகி சமோதா ஜீரகேஸ்வரர் எழுந்தருளியிருக்காரு. காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கை சின்னமாகவும் இன்றளவும் நிகழ்ந்துட்டு வருது. மேலும் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு. பக்தர்கள் கனவில் சிவன்மலை ஆண்டவர் குறியிடும் பொருள் இந்த பெட்டியில வைத்து பூஜிப்பது வழக்கத்தில் ஒன்றாக இருந்துட்டு வருது. மேலும் இங்கு முதல் வழிபாடு முருகனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சிலருக்கு கனவில் தோன்றும் முருகன் வந்து சொல்லுவார். தனக்கு வந்த கனவை பற்றி கோவிலுக்கு வந்த நிர்வாகிகளிடம் பக்தர்கள் கூறினால் சுவாமியிடம் பூ கேட்டு அதில் வெள்ளைப்பூ வந்தால் பக்தர்கள் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாகும். இதையடுத்து பக்தர்கள் சொன்ன பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்களாம். இதில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறியாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியல இதற்கு முன்பு ஏற்களப்பு, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்றுமணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. துப்பாக்கி தோட்டாக்கள் வைத்து பூஜை செய்த பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மண் வைத்து பூஜை செய்த பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படைந்தது. மேலும் மற்றொரு முறை மண் வைத்து வழிபட்ட பொழுது குஜராத்தில் நிலநடுக்க ஏற்பட்டு பேரழிவு உண்டானது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மஞ்சள் வைத்து பூஜை செய்த பொழுது தங்கத்தை போல மஞ்சள் விலை உயர்ந்தது. தண்ணீர் வைத்து பூஜை செய்த பொழுது சுனாமி ஏற்பட்டது. பின்னர் ஒரு முறை நீர் வைத்து வழிபட்ட போது கேதர்நாத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பட்டியில் இதற்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வைத்து பூஜை செய்திருக்காங்க, அதனால் என்ன விதமான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்க முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையை தரும் வகையில ஒன்று நடக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல கடந்த 2017 ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது. இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்படுவதால சட்டத்தை மீறுபவர்களுக்கும் குற்றம் செய்பவர்களுக்கும் காப்பு கிடைப்பது நிச்சயம் என கூறப்பட்டிருந்தது. மேலும் 100க்கணக்கான பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்ட நிலையில ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஆகஸ்ட் மாதத்தில் இந்த உத்தரவு பெட்டியில் மரத்தினால் ஆன அஸ்திரம், வேல் ஆகியவை வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து எந்த ஒரு பொருளும் மாற்றப்படாத நிலையில் பக்தர்களிடையே அடுத்த பொருள் என்ன பொருள் வைத்து பூஜை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம சிவன்மலை கோவிலை பற்றியும் சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன விதமான பொருட்களை இதற்கு முன்னாடி வைத்திருக்காங்க, அதனால் என்ன விதமான மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கு என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.